தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஸ்தாபனம். இதில் சாசனத்தின் அமைப்பு என்ற தலைப்பில் வாசிக்கிறேன். பொதுவாக ஒரு இராஜசாசனம் இருந்தால் அதிலே மூன்று பகுதிகள் இருக்கும். முதல் பகுதிக்கு பிரசஸ்தி என்று பெயர், புகழ்மொழி என்று அர்த்தம். சாசனத்தின் மூலம் ஏதோ ஒரு தானம் செய்து அது நிரந்தரமாக இருக்கச் செய்கிற ராஜாவுடைய மூதாதையர்களின் பெருமையை, அவனுடைய சொந்த பெருமை முதலானதுகள் பிரசஸ்தியில் கூறப்பட்டிருக்கும். அடுத்ததான மத்திய பகுதிதான் தான விபரத்தை சொல்வது. இன்னாருக்கு இன்ன சமயத்தில் இன்ன தானம் செய்யப்படுகிறது என்று அதில் விவரித்திருக்கும். கடைசியில் வியாசகீத ஸ்லோகங்கள் என்ற பகுதி, அதிலே தற்போது ஏற்படுத்தி வைத்த இந்த என்டோன்மெண்டை என்னாலும் தர்மகர்த்தாக்கள் நேர்மையாக நடத்தி வைக்க வேண்டும் என்று உணர்த்துவதற்காக இந்த சாசன பிரகாரம் நடத்தி வைப்பவர்கள் இப்படி இப்படியான புண்ணியங்களை அடைவார்கள் என்றும், அதற்கு குந்தகம் செய்பவர் இப்படி இப்படியான பாவங்களுக்கு ஆளாவார்கள் என்றும் சொல்லியிருக்கும். பொதுவாக கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவம் சம்பவிக்கும் என்று இதுதான் பாவங்களுக்கெல்லாம் உச்சம் என்கிற கருத்தில் சொல்லியிருக்கும். அதற்கு பதிலாக கடிகை மகாஜனங்களை கொலை செய்வதை சொல்லியிருப்பதிலிருந்தே அவர்களுக்கு இந்த மகா மதிப்பு மரியாதைகள் தெரிகின்றன. அடுத்தது 7000 மாணவர்கள். இன்னொரு கல்வெட்டில் இருந்து ஒரு கடிகை எத்தனாம் பெருசாக ஒரு ஊர் மாதிரி இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. ஆச்சரியமாக கூட இருக்கிறது, 7000 பேர் ஒரே கடிகையில் படித்திருக்கிறார்கள். வடார்காடு குடியாத்தத்துக்கு அருகில் திருவல்லம் கிராமத்தில் நீவா என்ற ஆற்றின் மத்தியில் உள்ள பாறையில் இந்த கல்வெட்டு இருக்கிறது. அது 8ஆம் நூற்றாண்டின் முன்பகுதியை சேர்ந்ததென்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன் முதல் வால்யூம் முதல் பார்ட்டில் இது பிரசுரமாயிருக்கிறது. அநேகமாக கல்வெட்டுக்கள் எல்லாமே ஒருத்தன் செய்த தான தர்மத்தை சொல்வதற்கு இணங்க இதுவும் ஒரு தர்மத்தை சொல்லி இந்த தர்மத்துக்கு ஹானி உண்டாக்குபவன் கடிகையில் உள்ள 7000 பேரையும் கொன்ற பாபத்துக்கு ஆளாவான் என்கிறது. பிரசித்தி உடையவையாக நந்திவர்ம பல்லவனின் காசாகுடி செப்பேடுகள் என்று ஒன்று உண்டு. நான் முன்னே சொன்ன புஸ்தகத்தின் 2வது வால்யூம் 3ஆம் பார்ட்டில் போட்டிருக்கிற இந்த சாசனங்களில் ஒன்றிலிருந்து பூதேவர்கள் எனப்படும் பிராமணர்களிடம் எத்தனை பக்தி விசுவாசத்துடன் சத்திர சூடாமணிகளாயிருந்த ராஜாக்கள் கடிகைகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. கடிகாஸ்தான ஆச்சாரியர்கள் தனியாக குருகுலம் நடத்தாவிட்டாலும் சதுர்வேத பண்டிதர்களாகவும் தர்ம கர்மாக்களில் சிறந்தவர்களாகவும் தேவ விஜ என்று தெய்வத்தோடு சேர்த்து சொல்லி சத்காரம் செய்தவர்களாகவும் செய்யத்தக்கவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று இதிலிருந்து தெரிகிறது. 7000 மாதிரியே 3000 பேர் 1000 பேர் படித்த கடிகைகளை பற்றி தெரிய வருகிறது. மடார்காடு செய்யாறு தாலுக்காவில் பிரம்மதேசம் என்ற கிராமம் இருக்கிறது. பிரம்மதேயம் என்றாலே பிராமணனுக்கு தானம் தந்தது என்றுதான் அர்த்தம். அந்த கிராமத்தில் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அதன் கர்ப்ப கிரக வடவண்டை சுவரில் உள்ள கல்வெட்டில் திரைராஜா வடவண்டை சுவரில் உள்ள கல்வெட்டில் திரைராஜிய கடிகா மஸ்யஸ்த 3000 என்று வருகிறது. 3000 என்ற தமிழ் வார்த்தை அந்த கடிகையில் தொடர்ச்சியாக 3000 பேர் படித்து இவ்விஷயம் சர்வ ஜனங்களின் கவனத்தையும் கௌரவத்தையும் காட்டுகிறது. இதேபோல் இன்னொரு சாசனத்தில் கடிகை 7000 என்றும் தமிழில் வருகிறது. 1000 பேர் படித்த ஒரு கடிகையை கடிகா சகஸ்ரம் என்று ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. 7000, 3000 என்பதெல்லாம் கொஞ்சம் மிகைப்பட கூறியது என்றும் சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள். அப்படியே வைத்து கொண்டாலும் இதில் பாதியாவது இருந்திருந்தால்தானே அந்த அளவுக்கு மிகைப்படுத்தப்பட்டிருக்க முடியும். இப்படி நிச்சயமாக 6000 பேருக்கு மேல் ஒரே இடத்தில் சேர்ந்து முக்கியமாக வேத சாஸ்திரங்களை படித்தார்கள் என்றாலே விஷயம்தானே. அடுத்தது ஆந்திரா கர்நாடகங்களில். காஞ்சிபுரத்தில்தான் முக்கியமாக கடிகை ரொம்பவும் உன்னத முறையில் போஷித்து வளர்க்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே வடக்கே தெலுங்கு தேசத்தில்
கோதாவரி பிராந்தியங்களிலும் ராஜாக்கள் கடிகை ஸ்தாபித்ததாக தெரிகிறது. அங்கே துணி தாலுக்காவில் சிக்குள்ள அக்ரஹாரம் என்ற இடத்தில் ஒரு குளம் வெட்டுகிற போது ஒரு தாமிரசாசனம் செப்பேடு என்பது அகப்பட்டது. அது விஷ்ணு குண்டின வம்சத்தைச் சேர்ந்த இரண்டாவது விக்ரமேந்திர வர்மாவினுடையது. அவன் முறைப்படி கடிகை ஸ்தாபித்து புண்ணிய குவியலை சம்பாதித்து கொண்டான் என்று அதில் இருக்கிறது. யதாவிதி வினிர்மா பிதா கடிகா வாப்த புண்ணிய சஞ்சயஸ்ய. கர்நாடக தேசத்தில் 11-12 நூற்றாண்டு கல்வெட்டுகளில் கடிகை என்ற பெயரை சொல்லி அந்த பெயருள்ள கல்விச்சாலைகள் அங்கே இருந்ததை கூறியிருக்கிறது. எபிகிராபிகா கர்நாடகா வால்யூம்களை பார்த்தால் தெரியும். 12 நூற்றாண்டின் பின்பாதியில் ஆட்சி நடத்திய திரிபுவன மல்லிதேவ சோழ மகாராஜன் என்பவனுடைய கல்வெட்டு தும்கூர் ஜில்லாவில் உள்ள காமகொண்டனஹள்ளியில் ஹேமவதி தொட்டப்பா ஆலயத்தில் இருக்கிறது. இதில் ஹெஞ்சாரப்பட்டினம் என்ற இடத்தில் கடிகாஸ்தானத்தில் பிரதிஷ்டையாகியிருந்த நொணம்பேஸ்வர சுவாமி சன்னிதானத்தில் ஒரு கிராமதானம் நடந்ததாக கன்னட பாஷையில் சொல்லியிருக்கிறது. ஸ்ரீமீது ஹெஞ்சாரப்பட்டின மகா கடிகாஸ்தான ஸ்ரீ நொணம்பேஸ்வர தேவார சன்னிதானஹள்ளி என்று சொல்லி கொண்டு போயிருக்கிறது. மைசூரில் மண்டியம் என்கிறோமே அந்த பகுதியில் ஹொலேகரே என்ற இடத்தில் சிவாமாரன் என்று பெயருடைய ஒரு பிருத்வி கொங்கமணி வம்ச மகாராஜாவின் சாசனம் கிடைத்திருக்கிறது. அது ஒரு நிலதானத்தை பற்றி சொல்லுகிறது. அதில் தானம் யாரை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறதோ செய்யப்படுகிறதோ அந்த டோனியின் பெயர் மாதவ் சர்மன் என்றும் அவன் அரிதாச கோத்திரத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லி இவற்றை சொல்வதற்கு முன்பாகவே அவனை பெருமைப்படுத்தும் விதத்தில் அவன் கடிகையைச் சேர்ந்த 1000 பேரில் ஒருத்தன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. கடிகா சகசிரஸ்ய ஹரிதச கோத்ராய மாதவ சர்மனே. சென்னராயப்பட்டினத்தைச் சேர்ந்த 1442 வருஷத்திய கல்வெட்டு ஒன்று, அதாவது 15 நூற்றாண்டின் மத்திக்கு வந்துவிட்டோம். கிபி 4 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கர்நாடகத்திலிருந்து காஞ்சிபுரம் கடிகைக்கு வந்த மயூரவர்மன் காலத்தில் இருந்து 1100 வருஷம் தள்ளி வந்துவிட்டோம். இப்போது கர்நாடகத்திலேயே அநேக கடிகைகள் ஏற்பட்டு விட்டன. அவற்றில் ஒன்று இந்த சிலாசாசனத்தின் காலத்தை ஒட்டிய ஒரு துந்துபி வருஷ பாத்திரபத மாசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டதே அது தெரிவிக்கிறது. கடிகாஸ்தானம் என்பதை விட இன்னும் பக்தி மரியாதைகளுக்கு உகந்ததாக கடிகா ஆசிரமம் என்று சொல்கிறது. அதாவது ஒரு குரு மட்டும் தன் ஆசிரமத்தில் ரொம்பவும் தூய்மையுடன் குருகுலம் நடத்திய மாதிரியே இங்கே பல பேர் ஒரு இடத்தில் சேர்ந்து நூற்றுக்கணக்கானவர்களுக்கு சிச்சை அளித்த போதும் அதை ஆசிரமமாக பரிசுத்தத்தோடு நடத்தியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அடுத்தது மகாராஷ்டிரத்திலும் பெருமை. கடிகை பற்றி ஆராய்ந்த போது நான் சொன்ன அமலானந்தர் தேவகிரியில் இருந்தவர் தௌலதாபாத் என்று வழங்குகிற அந்த ஊர் மகாராஷ்டிரத்தில் இருப்பது. அவர் கடிகையை பற்றி சொல்வதால் அங்கேயும் இந்த பெயரில் சர்வகலாசாலைகள் இருந்ததாக சொல்லலாம். அல்லது அவர் காலமான 13 நூற்றாண்டு மத்தியில் கூட காஞ்சி கடிகையை தேவகிரி வரை எட்டும் கியாக்தியுள்ளதாக இருந்திருக்கலாம். இந்த கடிகைக்கு தேசத்தின் நானா பக்கங்களிலிருந்தும் நானா சம்பிரதாயஸ்தர்களும் வந்ததால்தான் அவர் அங்கே அதர்வ வேத பசங்களுக்கு சன்னியாசியை பற்றி சொல்லும் மந்திரம் இன்னாருக்கு தெரியாதா என்று கேட்கிறார் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது கடிகைக்கு கடிகார தொடர்பு உண்டா? கடிகையின் கியாதி பிரக்யாதிகள் தெரிகிறது. ஆனால் கடிகை என்று ஏன் பெயர் வந்தது? இதற்கு பதில் சொல்லாமல் நான் இத்தனை சாசனங்களை பார்த்திருக்கிறேனாக்கும் என்று பெருமைப்பட்டு கொண்டே போகிறேனே. இதை பெயர் வந்த காரணத்தை தெரிந்து கொண்ட பெருமையை சொல்லிக்கொள்ள வேண்டாமா? இந்த படலத்தை பார்க்கிறோம். கடம் என்றால் பானை என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அதிலேயே ரொம்ப பெருசா இல்லாமல் இருப்பது கடிகை என்றேன். லதா லதிகா பத்திர பத்திரிகா என்பது போல கட கடிகா. ஆனால் பானைக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் என்ன சம்பந்தம்? கடிகை என்றால் நாழிகை என்றும் அர்த்தம் சொன்னேன். அமிர்த கடிகை என்பது போன்ற வார்த்தைகளில் இந்த அர்த்தத்தில்தான் அந்த வார்த்தை வருகிறது. ஒரு கடத்தில் இருந்து சொட்டு சொட்டாக ஜலம் விழுவதை கொண்டே அந்த காலத்தில் நேரத்தை கணக்கிட்டதால்
நாழிகைக்கு கடத்தின் பெயர் வைத்து கடிகா என்றே இன்னொரு பெயர் சொன்னார்கள். அதுதான் இப்போது கடிகாரம் என்பதில் வந்திருக்கிறது. சரி, காலேஜ் மாதிரி இருந்த வித்யாசாலைக்கு ஏன் கடிகா என்று பெயர்? எப்போது கிளாஸ் முடியும் என்று கடிகாவை பார்த்து கொண்டே இருந்திருப்பார்களா? அதனால் இந்த பெயரா என்று வேடிக்கையாக தோன்றுகிறது. ஆனால் ரொம்பவும் சீரியஸான அகாடமி விஷயத்தில், வேதசாஸ்திர சம்பந்தமான விஷயத்தில் இப்படி குறும்பு பேர் கொடுப்பது பொருந்தாது. அடுத்தது கடிகாசலம், நான்மணி கடிகை. சோளிங்கர் என்று ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறதே, அதற்கு சோழசிம்ஹபுரம் என்று பூர்வத்தில் பெயர். சோளிங்கபுரம் என்று சொல்லுவார்கள், சோழலிங்கபுரம். அதுதான் சோளிங்கராகிவிட்டது. இதற்கே கடிகாசலம் என்று இன்னொரு பெயர். கடிகை மலை என்று அர்த்தம். இந்த இடத்தில் கடிகை என்றால் என்ன அர்த்தம் என்று விசாரித்து பார்த்தேன். இந்த மலையில் ஒரு கடிகை, அதாவது ஒரு நாழிகை தங்கினாலும் போதும், அங்கே கோயில் கொண்டிருக்கும் நரசிம்மமூர்த்தியின் சக்தியினால் எல்லா தீமைகளும் ஆவி கோளாறுகளும் கூட பறந்து போய்விடும் என்பதால் இப்படி பெயர் என்று சொன்னார்கள். என் ரிசர்ச்சுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. நான்மணி கடிகை என்று தமிழில் ஒரு நூல் சொல்கிறார்களே, அதில் கடிகை என்பது என்னவென்று கேட்டு பார்த்தேன். கடிகை என்றால் சின்ன பீஸ், துண்டு என்றும், துண்டு துண்டாக உள்ள நாலு நாலு மணியான உபதேசங்களை கோத்து இதில் ஒவ்வொரு செய்யுளையும் செய்திருப்பதால் நூலுக்கு இப்படி பெயர் என்றும் தெரிந்தது. இப்பவும் ஒரு வித்யாஸ்தானத்திற்கு ஏன் கடிகை என்று பெயர் பெற வேண்டும் என்பது புரிய வைக்கவில்லை. பலன் கிடைத்தது. ரொம்பவும் தேடி பார்த்தேன், யோசித்து பார்த்தேன், விஷயம் தெரிந்தவர்களை கேட்டு பார்த்தேன். புரிபடாமலே நின்றது. அதனாலேயே புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற ஆர்வமும் ஜாஸ்தியாயிற்று. கடைசியில் பலன் கிடைத்தது. எப்படி கடிகையை பற்றி உத்தரமீமாம்சா சாஸ்திரங்களில் ஒன்றாக கொள்ளத்தக்க கல்பத்தருவில் குறிப்பு கிடைத்ததோ, அப்படியே அந்த நாமகரணத்தை பற்றிய விளக்கம் பூர்வ மீமாம்சா சாஸ்திரங்களில் ஒன்றிலிருந்து கிடைத்தது. இப்படி வித்யாசாலை சம்பந்தமான அறிவு நம்முடைய சதுர்தச வித்யாஸ்தானங்களில் ஒன்றான மீமாம்சையிலிருந்தே கிடைப்பது பற்றி சந்தோஷமாக இருக்கிறது. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே பிரயாககையிலும் பூர்வ மீமாம்சகர்கள் ஒரு முக்கிய புருஷரான குமாரில பட்டர் தந்திரவார்த்திகம் என்று ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார். அதில் கல்பசூத்ரனாதிகாரம் என்ற பகுதியில் ஒரு ஸ்லோகம் வருகிறது. ஸ்லோகத்தின் விஷயம் நமக்கு அவசியமில்லை. அதிலே கடிகா மார்க்க விருக்ஷிதி என்ற வார்த்தை வருவதுதான் நமக்கு முக்கியம். கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து அதுக்கு அப்புறம் 1000 வருஷத்துக்கு மேலாக கடிகைகள் இருந்திருப்பதற்கு எவிடன்ஸ் இருக்கிறது என்று பெருமையாக இராஜசாசனங்களை சாட்சி காட்டினேன் அல்லவா. இப்போதோ ஆச்சாரியாளுக்கு சமகாலத்தவரான குமாரில பட்டரே இராஜசாசனத்துக்கு மேலாக தம்முடைய சாஸ்திர வசமாக வாசகமாக கடிகையை செய்திருக்கிறார் என்பதால் சொல்கிறார் என்பதால் கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கும் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முந்தைய கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இப்படிப்பட்ட கலாசாலைகள் இருந்திருக்கிறது. அதாவது 2000 வருஷ காலம் கடிகை என்ற பெயரில் வித்யாசாலைகள் கொடிகட்டி பறந்திருக்கின்றன. இந்து மதத்தில் ஆச்சாரியால்தான் முதலில் இன்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தினார் என்றாலும், மதசார்புள்ள அதன் கல்வி முறையில் அவர் காலத்திலேயே இன்ஸ்டிடியூஷன்ஸ் செய்த கடிகைகள் இருந்திருக்கின்றனவென்று இதிலிருந்து தெரிகிறது. பௌத்தர்கள் புத்திமான்களிடம் செல்வாக்கு பெற தொடங்கியதை எதிர்த்து தார்க்கிகளும் மீமாம்சகர்களும் கண்டனம் ஆரம்பித்த உடனேயே வைதிக வித்யைகளில் பிடிப்புள்ளவர்கள் பண்டிதர்களை ஒன்று திரட்டி இப்படி கடிகைகளை ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்படி ஆரம்பித்ததுதான் போக போக நன்றாக அபிவிருத்தியாகியிருக்கிறது. காலத்தில் இத்தனை முற்பட்டிருந்ததோடு குமாரிலபட்டர் சொல்வதால் கடிகாஸ்தானத்தின் எல்லை எதுவரை போயிருந்தது என்றும் தெரிகிறது. அவர் தற்போது அலகாபாத் என்று சொல்லும் பிரயாகையில் இருந்தவர். அவர் கல்விமான்களுக்கெல்லாம் சகஜமாக தெரிந்த ஒன்றாக கடிகா மார்க்க விருக்ஷிதி என்பதால் வடக்கே அலகாபாத்தில் இருந்து தெற்கே சோநாட்டு வேப்பத்தூர் வரை கடிகாஸ்தானம் என்ற பெயரிலான வித்யாசாலைகள் இருந்ததாக ஆகிறது. ஆரிஜின், தோற்றுவாய், கால சமாச்சாரம், எல்லை எல்லாம் இருக்கட்டும்,
நாமகரணத்துக்கு காரணம் என்ன என்றல்லவா குடைந்து கொண்டிருந்தோம். பெயர் விளக்கம். குமாரிலபட்டரின் தந்திர வார்த்திகத்துக்கு பட்டமேஸ்வரர் என்பவர் செய்திருக்கும் பாஷ்யத்தில்தான் இந்த காரணம் புரிந்தது. அதைத்தான் சொல்ல வந்தேன். கடிகாஸ்தானம் என்பதை அவர் பட்டசோமேஸ்வரர் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். வேத கௌசல ஜிக்ஞாசார்த்தம் தத்தத் வேதபாகா சிக்ன லோகயானி கடிகாயாம் கும்பாக் யாயா நிஷிப்ய தத்தத் வேதபாக பரீட்சாகாலே தான் யக்ருக்ஷ்ய ஆக்ருஷ்ட லேக்ய சிக்னிதம் வேதம் பட இத் யத் ஏதரா அனுஜ்யந்தே இதி கடிகா மார்க்க வார்த்தினோ அனுயோக என்கிறார். அனுயோகேஷு கடிகா மார்க்க விருத்திஷு என்று குமாரிலபட்டரின் தந்திரவர்க்க வார்த்திக மூல ஸ்லோகத்தில் வருகிறது. அது எதை குறிக்கிறது என்று இங்கே பாஷ்யம் செய்தவர் விவரித்துவிட்டு, இதுதான் கடிகா மார்க்க வார்த்தினோ அனுயோக என்று மூல வாசகத்தை காட்டி முடிக்கிறார். கடிகா மார்க்க விருத்தி என்பது கடிகையின் கல்வி முறை போக்கு. அதை பின்பற்றுகிறவர்கள் கடிகா மார்க்க வர்த்திகள். அனுயோகம் என்றால் அவர்கள் விஷயங்கள் விசாரணை செய்து பரீட்சை நடத்துவது. கடிகாஸ்தானங்களில் வித்தியார்த்திகளுக்கு எப்படி பரீட்சை வைக்கிறார்கள் என்பதை இங்கே சோமேஸ்வரர் விளக்குவதில் கடிகை என்ற பெயர் வந்த காரணமும் புரிந்துவிடுகிறது. கடிகாயாம் கும்பாக்கியாயாம் என்கிறார். கும்பம் என்றால் குடம் பானை என்று தெரிந்திருக்கும். கடிகை என்பது கும்பமாகிய பானை சம்பந்தமுள்ள பெயர்தான் என்று விவரிக்கிறார். கடிகைகளில் பானையை வைத்து நடந்த பரீட்சை முறையிலிருந்தே அதற்கு அந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்று தெளிவுபடுத்துகிறார். என்ன பரீட்சை முறை? அதிலே பானை எதற்கு வந்தது? வரட்டு நெற்று போட்டு பரீட்சை எழுதுவதை கடம் அடித்தான் என்கிறார்களே, அதிலிருந்துதான் கடிகையா? இல்லை, பரிகாச பெயர் மதிப்புக்குரிய வேத வித்தியாசாரத்துக்கு ஏற்பட்டிருக்க முடியாது என்று முன்னமேயே சொன்னேனே. வேதத்தில் எந்த மந்திரத்தை கேட்டாலும் அதை வித்தியார்த்தி ஒப்பிக்க வேண்டும், அவன் தரோவாக அத்தியனம் செய்திருக்க வேண்டும் என்றுதான். அப்போதுதான் ஏற்படும். இதற்காகவே பரீட்சை எப்படி நடத்தினார்கள் என்றால், அப்டிராக்ட் ஆக சொல்லாமல் உதாரணம் காட்டி சொன்னால்தான் புரியும். உதாரணமாக, ரிக்வேதத்தில் ஏதாவது ஒரு மந்திரம் பையனுக்கு தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் முதல் வார்த்தையை கூட எடுத்து கொடுக்காமல் அவனை சொல்ல பண்ண வேண்டும். அத்தியனம் என்பது நெற்று போடுவதே. ஆகையால் முதல் வார்த்தையை சொல்லிவிட்டால் அவன் கிடுகிடு என்று சொல்லிக் கொண்டு போய்விடுவான். அதனால் அதை கூட சொல்லாமல் இன்ன மந்திரம் என்று ஒரு சங்கேதம் நம்பர் கொடுத்தே அவனை ஒப்பிக்க பண்ண வேண்டும். இப்படி நம்பரை எப்படி கொடுத்தார்கள்? ரிக்வேதத்தில் 10,000 மேல் மந்திரம் இருக்கிறது. இவற்றுக்கு 1-10,000 வரை நம்பர் கொடுப்பது என்பது பெரிய தலைவலியாயிருக்கும். ஆனால் நல்ல வேளையாக அந்த வேதத்தை பல பாகமாக்கி ஒவ்வொரு பாகத்தையும் பல பிரிவுகளாக்கி ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு சூக்தம், அந்த சூக்தத்தில் இத்தனை ரிக்குகள் என்று பிரித்து கொடுத்திருக்கிறது. ரிக் என்பது ஸ்லோக மாதிரி, ஒவ்வொரு ரிக்கும் ஒரு மந்திரம். இப்படி பிரித்திருப்பதில் இரண்டு விதம். 10 மண்டலங்கள், ஒவ்வொரு மண்டலத்திலும் அனுபாகம் என்ற பிரிவுகள், ஒவ்வொரு அனுபாகத்திலும் சூக்தம் என்ற உட்பிரிவுகள் என்பது ஒரு விதமான பிரிவினை. இன்னொன்று 8 அஷ்டகம் என்று முதலில் பிரித்து ஒவ்வொரு அஷ்டகத்திலும் அத்தியாயம் என்ற உட்பிரிவு, அதிலே சூக்தம் என்று மேலும் உட்பிரிவு என்பது. இப்போது பையனுக்கு சங்கேதமாக நம்பர் கொடுத்து பரீட்சிப்பது சுலபமாகிவிடுகிறது. அதாவது 2, 4, 3, 5 என்று ஏதோ ஒரு நம்பரை பரீட்சா அதிகாரி கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கடிகையில் மண்டல பிரிவினையை பின்பற்றுபவர்களானால் உடனே பையன் 2வது மண்டலத்தில் 4வது அனுபாகத்தில் வரும் 3வது சூக்தத்தின் 5ஆம் ரிக்கை டக் என்று சொல்ல வேண்டும். அஷ்டக பிரிவினையை அனுசரிப்பவர்களானால் இப்படியே 2வது அஷ்டகம் 4வது அத்தியாயத்தில் வரும் 3ஆம் சூக்தத்தின் 5வது ரிக்கை ஒப்பிக்க வேண்டும். இதற்கும் கடத்துக்கும் என்ன சம்பந்தம்? பரீட்சாதிகாரி வாயினால் இப்படி 2, 4, 3, 5 என்று நம்பர்களை சொல்லிவிட எழுத்திலே கொடுப்பதுதான் மாணவனுக்கு தெளிவாக புரியும்.
நாலு நம்பர்களை சேர்ந்தார் போல் வாயினால் சொல்லி கொண்டு போனால் சந்தேகம் வந்துவிடலாம். எனவே இம்மாதிரி சங்கேத நம்பர்கள் பலவற்றை ஓலை நறுக்கில் எழுதி ஒரு கடத்தில் போட்டு வைத்தார்கள். இதில் இன்னொரு நன்மை, வாயால் சொன்னால் அது அப்போதே காற்றோடு போய்விடும். எழுத்தில் இருந்தால் எத்தனை பரீட்சைகளுக்கு வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப உபயோகித்துக் கொள்ளலாமே. அதனால் ஓலை நறுக்கில் எழுதி கடத்தில் போட்டு வைத்தார்கள். அதோடு எழுத்தில் எழுதினால் அது சாட்சி பிரமாணமுள்ள டாக்குமெண்ட் ஆகிவிடுகிறது. பரீட்சை சமயத்தில் பையன் கடத்தில் கையை விட்டு எந்த நறுக்கு கையில் வருகிறதோ அதில் இருக்கிற சங்கேத நம்பருக்கான ரிக்கை சொல்ல வேண்டும். தனியிருக்காக இல்லாமல் அவற்றை விட பெரிய சூக்தம் யஜுர்வேதமானால் பஞ்சசாதி என்றும் இப்படியே நம்பர் கொடுத்து கடத்தில் இருந்து ஓலை நறுக்கு எடுத்து பார்த்து சொல்ல வைத்து பரீட்சை நடத்தினார்கள். இதை பின்பற்றித்தான் பிற்கால தமிழரசர்கள் குடவோலை தேர்தல் முறை என்று நகராட்சி முறையில் அமலாக்கி இருக்கிறார்கள். குடவோலை தேர்தல் ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை ஓலையை எடுத்ததாக சொல்லியிருக்கிறது. கடிகை பரீட்சையில் மாணவனே எடுத்திருக்கலாம் அல்லது ஆசிரியர் எடுத்திருக்கலாம். இருவரும் இல்லாமல் எவரேனும் மத்தியஸ்தர் எடுத்தாலும் எடுத்திருக்கக்கூடும். சொல்லிக் கொடுத்தவரை பரீட்சாதிகாரியாக போடாமல் வேறு மூன்றாம் மனுஷரை போட்டு அவரை விட்டே ஓலை நறுக்க எடுக்க செய்தும் இருக்கலாம். சொல்லிக் கொடுத்த வாத்தியாரானாலும் சரி, அசலார் என்று நினைக்கும் மத்தியஸ்தரானாலும் சரி, எவருமே ஒரு மாணவனுக்கு முன்கூட்டியே கேள்வியை சொல்லிக் கொடுப்பது முதலான ஒழுங்கு தப்புக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கப்படாது என்றுதான் இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை ஓலை நறுக்கில் உள்ள நம்பர் ஒவ்வொன்றும் ஒரு கேள்வி மாதிரிதானே ஒரு கடத்திலே போட்டு வைத்து அதிலே தற்செயலாக ஏதேது வருகிறதோ அததுகளுக்கு ஆன்சர் பண்ண வேண்டும் என்று கொஞ்சமும் சங்கைக்கு இடமில்லாத முறையில் பரீட்சை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கடத்தை வைத்து தான் வித்யாசாலைக்கே கடிகை என்று பெயர் வந்ததென்று பட்ட சோமேஸ்வரரின் எக்ஸ்பிளனேஷனிலிருந்து தெரிந்தது. பெயர் புரிய வந்ததில் ஒரு புதையல் கிடைத்த சந்தோஷம்.